ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் சிஸ்டத்தில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறீங்க இல்லை ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறீங்க, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப் ஆகும் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, விண்டோஸ் பிசியில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும், ஸோ அப்படிங்கிற அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசியில் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் மெனு பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும், அதில் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து ட்ரபுள் ஷூட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ட்ரபுள் ஷூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா பிளேயிங் ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் ரன் தி ட்ரபுள் ஷூட்டர் ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரன் தி ட்ரபுள் ஷூட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகும், டிடெக்டிங் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்ச அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டிவைஸ் ஆடியோ டிவைஸ் எல்லாமே வியூ ஆகும். எந்த ஆடியோ டிவைஸ் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நான் எந்த டிவைஸுமே கனெக்ட் பண்ணலை, ஸோ எனக்கு எரர் வரும், அந்த மாதிரி எரர் தான் ஷோ ஆகும். நீங்கள் ஏதாவது ஆடியோ நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்பியர் ஆகும். ஸோ இப்போ எந்த டிவைஸும் கனெக்ட் பண்ணலை, ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது சால்வ் ஆகும். ஸோ நாட் ஃபிக்ஸ்டுன்னு வருது. இப்போ நீங்கள் ஏதாவது டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆடியோ டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸ்ட் ஆகும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரபுள் ஷூட் மெத்தடை. இதுலேயும் சால்வ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் சவுண்ட் அடுத்து சவுண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சவுண்ட் ஆப்ஷனு இதில் கம்யூனிகேஷன்ஸ் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் டேப் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் டூ நத்திங்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்ளை அண்ட் ஓகே பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒன் ஆஃப் த சொல்யூஷன். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், இதையும் சால்வ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் சொல்யூஷன் வந்து ஸ்டார்ட் மெனு பட்டனை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ரன் ஆப்ஷன் இருக்கும், ரன் ஆப் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அல்லது சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ரன் டைப் பண்ணுங்கள், ரன் ஆப் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சர்வீசஸ் டாட் எம்எஸ்சி டைப் பண்ணிக்கோங்க. சர்வீசஸ் டாட் எம்எஸ்சி டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஓகே பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சர்வீசஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டபிள்யூ வந்து கீபோர்டில் டைப் பண்ணுங்கள், ஏன்னா விண்டோஸ் ஆடியோ அதான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டபிள்யூ கிளிக் பண்ணி வாங்க. கிளிக் பண்ணி வரும்போது விண்டோஸ் ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸ் ஆடியோவை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த ஸ்டார்ட்அப் டைப் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இருக்கானு செட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கலாக இல்லைன்னா அதை ஆட்டோமேட்டிக்கலி செட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கலாக இருக்குது. அப்புறம் ரன்னிங் அந்த இந்த ஆப் வந்து செட்டிங்ஸ் வந்து ரன்னிங்கில் போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அப்ளை அண்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக் அண்ட் ஸ்டார்ட் ரெண்டு செட்டிங்ஸும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுலேயும் சால்வ் ஆகலைன்னா அடுத்து டிவைஸ் மேனேஜர் விண்டோ ஓப்பன் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜர் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு மேலே டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் ஆடியோ இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும், ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் இருக்கும், அதை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த டிரைவ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க. லோட் ஆகும், லோட் ஆகி முடிச்ச அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி ஆன்லைனில் வந்து இந்த ட்ரைவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகி முடிச்ச அப்புறம் கேன்சல் கொடுத்துக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சால்வ் ஆகலைன்னா நீங்கள் வந்து அந்த ட்ரைவை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த ட்ரைவை ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் டிவைஸ்ன்னு இருக்கும், கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அல்லது இதே விண்டோவில் மேலே ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆக்ஷன் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ், ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஃப்ரெஷ் ஆகும், நீங்கள் அந்த அன்இன்ஸ்டால் பண்ண அந்த ட்ரைவ் வந்து அகெயின் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இந்த நாலு சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% உங்களோட அந்த சவுண்ட் வால்யூம் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பை ஃப்ரம் ராம் சொல்யூஷன்.